எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா புகழும் மிஸ்கினுக்கு. நான் எல்லோரும் என்கிட்ட வந்து நல்லா நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கேன், நாங்கள் ஒன்றுமே பண்ணல, சும்மா போய் நிற்பேன், வருவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், போய் நிற்பேன், அவ்வளோதான் பண்ணேன். அப்புறம் உதயநாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இங்கே இப்போ காலில் விழுந்துருவேன். அப்புறம் ப்ரொடியூசருக்கு பெரிய ஹீரோ போ பெரிய வில்லன் போகலாமே அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு எல்லாமே அந்த ஹோலாக பயங்கர மேஜிக் இந்த படத்துக்கு நடந்தது. அண்ட் இப்படி ஒரு சக்ஸஸ் மீட்லாம் லைஃப்பில் நினச்சி பார்க்கல. எல்லாம் எவ்ரி திங் கோஸ் டு மை டாட். பள்ளியிலிருந்து வந்து படிச்சிட்டவர், அவர் சிரிப்பும் பேச்சும் அக்மார்க் அடையாளம். நடிகை ரேணுகா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நம்ம சிங்கம்புலி அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம நடிக்கணும்னு சில டைரக்டர்ஸோட லிஸ்ட்டு வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் நம்ம மிஸ்கின் சார் இருந்தார். ஏன்னா அவரோட நிறைய படங்களை பார்த்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். பட் இவர் டிவியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது, ஐயோ மனுஷன் பயங்கரமாக கரடு முரடாக இருக்காரு, எப்படி இவர்கிட்ட நம்ம நடிக்கிறது சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து போய் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதேச்சியெல்லாம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது சார்கிட்டேருந்து. அவரோட தம்பி தான் என்னை வந்து கூட்டு போனார், இது மாதிரி சார் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு, இந்த கேரக்டருக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்பா சார் ஒன்ன மாதிரி நல்லா கலகலன்னு பேசுவாரா, எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், குழந்தை மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்த்த உடனே சாருக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் சொன்ன முதல் இது, சார் உங்களை நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன் மாதிரி இருக்கீங்க, எப்படி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக போச்சு. அதே மாதிரி சார் அதே மாதிரி என்னென்னா, நம்ம சிங்கம்புலி அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் இஷ்டத்துக்கு நான் எப்போதுமே கொஞ்சம் கூட நடிப்பேன். பட் சார் சொன்னார், மேடம் நீங்கள் எப்போதும் ஃபோர்த்து கியர்லேயே போகிறீங்க, ஃபோர்த்து கியரே போகாதீங்க, ஃபஸ்ட் கியர் போதும், அதுலேயே நிறுத்திக்கங்க அப்படின்னு அப்படின்னு சார் சொல்வார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சைக்கோ படம் நடித்தோம். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட நடித்த அத்தனை பேருக்கும், உதய் சார், மிஸ்கின் சார் எல்லாருக்கும், என் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ செல்லத்தில் சொன்னார், இது எப்படி சிங்கப்புலி இதில் எப்படி பொருந்தினார் அப்படின்னு சொன்னார். எனக்கும் இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது எப்படி செட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய படங்களை டைரக்டர் பார்த்ததே இல்லை, பார்க்கக்கூடிய படங்கள் நான் பண்ணியிருக்கேனா என்னன்னு தெரியல. பட்டு இது போதும் இது போதும், இப்படி திரும்புங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி இப்படின்னு மட்டுமே நிறையா சொன்னார். ஸோ இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன். இது ரொம்ப ரசிப்புக்குள்ள ஒரு விஷயமாக எனக்கு இது தெரிஞ்சிச்சு. இந்த படம் பண்ணதை நான் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாகவே நினைக்கிறேன் நான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து அந்த மாதிரி படங்கள் திருப்பி வரலையே, இந்த மாதிரி படங்கள் திருப்பி வரலையே அப்படின்னு நான் யோசிப்பேன். அது நம்ம டைரக்டர் பாரராஜா சாரோட சூப்பர் ரோஜாக்கள் திருப்பி வரலே, பாலமேந்திரா சாரோட மூடு பண்ணி திருப்பி வரலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி, இந்த 2020 மிகப்பெரிய இந்த சைக்கோ அப்படிங்கிறது சினிமாவை நேசிக்கிற அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கார். எல்லோரும் எனக்கு ஒரு இணை இயக்குநர்கள் உதவி, எல்லோரும் அசிஸ்டன்ட் கேமராமேனு, ரைட்டர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் செய்யும் இப்படி உனக்கு அறிவே இல்லையா, அந்த சைக்கோ தான் குத்துவன் இல்லை, ஃபோனை நீ காருக்குள்ளே உட்காந்து பேச வேணாமா, இன்னையா அது ஏங்க அந்த ரோ இன்னைக்கு போன போடியா, அது ஏன் அந்த பொம்பளை அவங்கள கொண்டு வந்து காரில் அங்கே இறக்கி விட்டு போச்சு, இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கலாம்ல. ஸோ இவங்க எல்லாருமே இந்த கதாபாத்திரங்களை தாண்டி எல்லாருமே வாழணும், யாருமே அவர்கிட்ட நம்ம தம்பி ராஜாட்ட மாட்டிக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போக வச்ச மிகப்பெரிய ஒரு பக்குவமான ஒரு விஷயத்தை டைரக்டர் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைக்கோங்கிற ஒரு படம் இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன், சைக்கோங்கிற திகில் படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, படத்துக்கு பேர் கருப்பு கண்ணாடி அப்படின்னாங்க. ஸோ அது எந்த கருப்பு கண்ணாடி அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடி, இதுக்கப்புறம் என்னென்ன இப்போ மிஸ்கின் சாரோட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு நானே நிறையா ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரைட்டில் ட்ராலி பண்ணி அப்படியே ட்ராலி அப்படியே போய் ரைட்டில் ஃபினிஷ் ஆகிடுது, மாப்பிள்ள அங்கே நீ பேம்பர்றா இன்றைக்கி பேம்பர்றா அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான், இந்த பக்கம் லெஃப்ட்டில் ட்ராலி போகுது, மாப்பிள்ள இந்த பொண்ணில் தூக்கிட்டு போனேன் அங்கே போகிறேன் போகிறேன் போகிறேன், ஆனால் எதுவுமே போகலை, ஆனால் போகுது, ஆனால் அந்த ஃப்ரேமில் எல்லாமே இளையராஜா அங்கே ஆக்கிரமிச்சிருக்கார். இவர் கண்கள் பேசும், காதுகள் நடிக்கும், உதடுகள் சிரிக்கும், இவரை திரையில் பார்த்தால் உற்சாகம் பிறக்கும்,
கமலா தாஸ் நித்யா மேனன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எனக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிச்சுன்னா எனக்கு அது ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் எனக்கு நல்லா ஒரு ஜெனுவனாக பண்ணுற படம், சின்ன பட்ஜெட்ஸில் பண்ணுற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம்னா ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பண்ணணும், லைக் ரியலாக பண்ணணும். அந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடும்போது இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ராதர் தென் பேட் ஃபிலிம்ஸ் விச் ரன் வெரி வெல். ஸோ மிஷ்கின் சார் வந்து அவங்க ஒரு ஜென்யூன் ஃபில்ம் மேக்கர், ஹீஸ் அ ட்ரூ டிரெக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஃபார் மீ. ஒரு ஆக்டருக்கு, ஒரு ட்ரூ ஆக்டருக்கு வந்து அது இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் ப்ளெஷர். அண்ட் எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், யூனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ இனிஷியலி நான் யூனோ எனக்கு ஓகே ஒரு பாரப்ளெஜிக்காக ப்ளே பண்ணுறேன்னா இமீடியட்டாக எனக்கு ஐ செட் 100% பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயம். ஆனால் யூனோ த கேரக்டர் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் பேசும், அப்படியெல்லாம் இருக்கா? ஸோ இனிஷியலி ஐ தாட் ஓ மை காட், நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி வார்த்தை நான் லைஃப்லேயே பேசினதில்லை, ஐ டோன்ட் ஈவன் நோ, ரொம்ப வேர்ட்ஸோட மீனிங்கே எனக்கு இன்னும் தெரியல, சொல்லலை இன்னும். என்ன சார் மீனிங் சொல்லுங்கன்னா, வேணாம் வேணாம் தேவையில்லை நீ சொல்லிடுன்னு சொன்னாங்க. ஸோ நார்மலாக ஐ வுட் ஹவ் பின் கொஞ்சம் எனக்கு ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் மிஷ்கின் சார் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிரெக்டர் ஹூ ஐ டுக் தட் லீப் ஆஃப் ஃபேத். ஒரு ஆக்டராக ஐ ஜஸ்ட் யூனோ ஐ ஜஸ்ட் ஃபெல் பேக், ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ இது அவங்க படம், அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஐம் ஒன்லி அன் ஆக்டர், ஸோ நான் அது பண்ணுறேன், ஐ ட்ரஸ்ட் ஹிம் தட் மச். ஸோ ஐம் வெரி வெரி த்ரில்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, யூ ஆர் ஆல் லைக் ஃபேமிலி டு மீ.